அஸ்ஸலாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கேப்சிகம் கேபேஜ் பக்கோடா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் பொடியை நறுக்கி வச்ச முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கப் அளவுக்கு நான் குடைமிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு கப் அளவு கடலை மாவு. ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, ½ ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒன் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ½ ஸ்பூன் ஓமம், ½ ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம முட்டைக்கோஸை நறுக்கி அது நல்லா தண்ணியில் அலசி கழுவி வச்சுருக்கோம், அதிலவே ஈரப்பசை இருக்கும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அந்த ஈரப்பசையிலே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணியே சேர்க்கல, ஆனால் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம், இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பக்கோடா உதிரி உதிரியாக இருக்கணும், அதனால் நம்ம பிடிச்செல்லாம் போட வேண்டாம், ஸ்பூன்லேயே எடுத்து அங்கங்கே நம்ம வச்சா போதும். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துல நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அதை அடுத்த சைடு நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பக்கோடா வந்து 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பக்கோடா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டைக்கோஸ் குடமிளகாய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பக்கோடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேப்சிகம் கேபேஜ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு ஈவினிங் நேரத்தில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். வேணும்னா நீங்கள் இதில் லெமன் வந்து ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.